إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜுமா உரையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றான லா இலாஹ இல்லல்லா என்ற முதலாவது தூணை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த திருக்களிமா நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. இதனுடைய நன்மைகள் ஏராளம். அதில் குறிப்பிட்டு சில நன்மைகளை சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் முஸ்லிமாக மாற வேண்டுமென்றால் இந்த கலிமாவை மொழிந்தால்தான் அவன் முஸ்லிமாக மாற முடியும். அவன் இஸ்லாம் என்ற அந்த அற்புதமான மார்க்கத்தில் நுழைவதற்கு இதுதான் முதலாவது அம்சம், லா இலாஹ இல்லல்லா. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் போது அவனுடைய கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டியதும் இந்த லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாதான். ஒரு மனிதனுடைய கடைசி சொல்லாக லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா இருந்துவிட்டால் அவனுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். மறுமையிலே அவன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவனுக்கு இலகுவாக அமைந்துவிடும். மறுமை வாழ்க்கையில் அவன் வெற்றியை இலகுவாக பெற்றுவிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலிமத்தின் லா இலாஹ இல்லல்லா, யாருடைய கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லா என்று இருக்கின்றதோ தஹலல் ஜன்னா, அவர் சுவனத்தில் நுழைந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலும் ஏராளமான நன்மைகளை நாம் பெறுவதற்கு காரணம் இந்த லா இலாஹ இல்லல்லா என்ற திருக்கலிமா. நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு துக்கம் ஏற்படுகிறது, இந்த கலிமாவை மொழிந்தால் அல்லாஹுடைய கவனம் நம் பக்கம் திரும்பும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த வார்த்தையின் மூலம் நம்மை அவன் அரவணைக்கின்றான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்தார்கள். பிறகு அல்லாஹ்வால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றுக்குள் சிறைபிடித்தான். மீன் வயிற்றுக்குள்ள அல்லாஹ் அவர்களை சிறைபிடித்திருக்கிறான். வழிகள் இல்லை, தப்பிப்பதற்கு வழி இல்லை, காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம் மீது கோபப்பட்டிருக்கிறான். அந்த கோபத்தை அணைக்க வேண்டும். அந்த கோபம் போனால்தான் அவன் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவான். இதை உணர்ந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் நம் மீது கொண்ட கோபம் போகும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அந்த உண்மையை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். கோபத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை அணைத்தது ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தந்ததும் இந்த வார்த்தை. அது எந்த வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாங்கிற இந்த வார்த்தை தான். அவர் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹை அழைத்தார். அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின ஸாலிமீன், யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன்,
நான் தான் அநியாயக்காரன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். உடனடியாக அல்லாஹ்வுடைய கோபம் தணிந்து அல்லாஹ் அந்த நபியை அரவணைத்து அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்பதை அல்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த அற்புத கலிமாவுக்கு இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதனுடைய நன்மையுடைய தராசில், நன்மையுடைய தட்டிலே அதிக எடையுடன் இருப்பதும் இந்த கலிமா தான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஈமானோடு மன தூய்மையோடு இந்த கலிமாவை நம்பி அதன்படி வாழ்ந்து நடக்கின்றானோ அவனுக்கு மறுமையிலே அவனுடைய நன்மையுடைய எடையில் மிகவும் கனமாக இருக்கக்கூடியது இந்த கலிமா தான். எந்த அளவுக்கு கனம் என்றால் அதை நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள். மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், அவனுடைய நன்மை தீமை அனைத்தும் எடை போடப்படும். நன்மைகள் தராசுடைய ஒரு தட்டில் வைக்கப்படும், தீமைகள் தராசுடைய மறுதட்டில் வைக்கப்படும், பாவங்கள் முதலிலே ஒரு தட்டில் வைக்கப்படும் போது அவன் நினைப்பான், இவ்வளவு பாவங்களா, நம்ம இவ்வளவு குற்றங்களை செஞ்சிருக்கிறோமா, ஒரு பாவத்தை கூட விடாம அல்லாஹ் எல்லா பாவத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டானே இந்த தட்டில், நாம அழிந்தோம் செத்தோம் என்று அவன் நினைப்பான். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், நீ பார், இந்த பாவங்கள் எதையாவது நீ மறுக்கிறியா, நீ செய்யாத பாவங்களை அநியாயமாக வானவர்கள் உன் மீது இட்டு கட்டி எழுதி இங்கே சேர்த்து விட்டார்களா? அவன் சொல்வான், இல்லை, நான் செய்த பாவங்களைத்தான் மலக்குகள் எழுதியிருக்கிறார்கள், இது அனைத்தும் நான் செய்ததுதான், நான் மறுக்க முடியாது என்று அவன் சொல்வான். அல்லாஹ் சொல்வான், கவலைப்படாதே, உனக்கு நம்மிடத்தில் நல்ல வாழ்க்கை தான் இருக்கிறது. எப்படி அந்த நல்ல வாழ்க்கை? இந்த பாவங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, இந்த பாவங்களை எல்லாம் மிகைக்கக்கூடிய அளவுக்கு அவன் எந்த நல்லறத்தை செய்தான் என்று பார்த்தால், இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற திருக்கலிமா நன்மையுடைய தட்டிலே வைக்கப்படும். ஃபதாஷதி சிஜில்லாத், அதுவரைக்கும் இப்படி இருந்த அந்த தராசு லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமா நன்மையுடைய தட்டிலே வைக்கப்பட்ட உடன் அதனுடைய நன்மையின் எடை கணத்து இந்த பாவங்கள் எல்லாம் பறந்துவிடும். தராசில் கூட உட்காராது. இந்த களிமா உட்கார்ந்தோனையுமே அதுக்கு நிகராக நாம் செய்த பாவங்கள் கூட தராசுடைய தட்டிலே அமராது, நிற்காது. இந்த களிமா பாவங்களை எல்லாம் பறக்க வைத்து விடும். ஃபதாஷதி ஸிஜில்லாத், பாவ ஏடுகள் பறந்துவிடும். சக்குலத்தில் பித்தாக்கா, அந்த ஒரு துண்டு பேப்பர், பித்தாக்கா தான் ஒரு பேப்பர், ஒரு துண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கணத்தால் கீழே போய்விடும். அவன் சுவனவாசியாக மாறிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு இந்த களிமாவுக்கு, இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த களிமா நமக்கு முழுமையாக பயனளிக்க வேண்டுமென்றால், இந்த களிமாவுடைய பலனை முழுமையாக நாம் அடைய வேண்டுமென்றால், அதற்கு என்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமா சொர்க்கத்துடைய சாவி, மாற்று கருத்தில்லை, சொர்க்கத்துடைய திறவுகோள். ஆனால் சாவி எப்போ வேலை செய்யும்? அதுக்கு பற்கள் வேண்டும். ஒரு பல்லில்லாத சாவியை கொண்டு போய் திறந்தோம்னா திறக்க முடியுமா? திறக்க முடியாது. அப்போ சாவிக்கு எப்படி பற்கள் முக்கியமோ, அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில பற்கள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளோடு இந்த களிமாவை நாம் சொன்னால் மாத்திரம்தான் அந்த களிமா நமக்கு பயன் தரும். அந்த நிபந்தனைகளில் ஒன்று இல்லை, இந்த களிமா நமக்கு பயன் தராது. இஸ்லாமிய அறிஞர்கள் அல்குர்ஆனையும் சுன்னாவையும் ஆய்வு செய்து அந்த களிமாவுடைய நிபந்தனைகள் கிட்டத்தட்ட 7 நிபந்தனைகளை சொல்கிறார்கள். 7 நிபந்தனைகள் இருக்கிறது. இது 7 கண்டிஷன், ரூல்ஸ். இந்த நிபந்தனை இருந்தால்தான் அந்த களிமா செல்லுபடியாகும். இது இல்லை என்றால் இந்த களிமா செல்லாது, நமக்கு நன்மை தராது, பயன் தராது. இந்த களிமாவுடைய 7 நிபந்தனைகள், முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? இந்த களிமாவை முதலில் நாம் அறிந்து சொல்ல வேண்டும், களிமாவை புரிந்து சொல்ல வேண்டும். களிமாவுடைய அர்த்தங்கள் என்ன, களிமா என்னென்ன அர்த்தங்களை உள்ளடக்கியிருக்கு, அதை புரிந்து சொல்ல வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. களிமாவுடைய அர்த்தமே தெரியலை, களிமா என்ன அர்த்தத்தை சொல்கிறது என்பதை ஒருவருக்கு புரியவில்லை. இந்த களிமா அவருக்கு பயன் தருமா? பயன் தராது. ஏன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் களிமாவை பற்றி சொல்லும்போது
லா இலாஹ இல்லல்லாஹ்வை நபியே நீ அறிந்து கொள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்ப கலிமாவை சொல் என்றும் குர்ஆனில் இருக்கிறது. கலிமாவை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅலம், நீ அறிந்து சொல், கலிமாவுடைய அர்த்தத்தை புரிந்து சொல் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இப்ப கலிமாவுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை. இதுதான் கலிமாவுடைய அர்த்தம். இந்த வாசகத்தில் ரெண்டு விஷயம் நமக்கு சொல்லப்படுது. கலிமாவில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு உண்டு என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். இது ஒரு அம்சம். கலிமாவில் இரண்டு அம்சம் அடங்கி இருக்கிறது. ஒரு அம்சம், வணக்கத்தை நான் அல்லாஹ்வுக்கு செய்வேன் என்று ஒப்புக்கொள்கிறோம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்கம் உரியது என்ற அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். இது முதலாவது அம்சம். இன்னொரு அம்சம் என்ன? இந்த வணக்கத்தை நிராகரிக்கிறோம். இந்த வணக்கம் அவன் அல்லாத வேற யாருக்கும் இல்லை. ரெண்டு விஷயம் இருக்குங்க. நான் அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை செய்வேன், என்னுடைய வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இது முதலாவது அம்சம். இன்னொன்று, இந்த வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் செய்ய மாட்டேன். மனிதனுக்கும் செய்ய மாட்டேன், நபிமார்களுக்கும் செய்ய மாட்டேன், நல்லடியார்களுக்கும் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் நான் செய்ய மாட்டேன், மரம் செடி கொடி எதற்கும் நான் செய்ய மாட்டேன். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சாதான் கலிமாவை புரிந்தவர்களாக முடியும். இப்போ இந்த கலிமாவில் என்னத்தை நம்ம பேசுகிறோம்? இபாதத், வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. இப்போ அல்லாஹ்வை நான் வணங்குவேன் என்று சொன்னால் போதாது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவேன் என்று சொன்னால் தான் அது கலிமா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், என்னுடைய வணக்கம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று மனப்பூர்வமாக நம்பி நம்ம சொல்லணும். இதுதான் கலிமாவுடைய அர்த்தம். மார்க்கம் நமக்கு சில இபாதத்துகளை கற்றுத்தந்திருக்கிறது. பிரார்த்தனை, துவா, சஜ்தா, நேர்ச்சை, அறுத்து பலியிடுவது, இப்படி ஏராளமான வணக்கங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இந்த வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான், அவன் அல்லாத வேற யாருக்கும் இந்த வணக்கம் இல்லை. இதை நம்ம புரிய வேண்டும், அறிய வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கலிமாவுடைய அர்த்தமே தெரியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்க. அது எப்படி பயன் தரும்? கலிமாவை விளங்க அல்லாஹ் சொல்கிறான், விளங்குங்கிறான், கலிமாவை புரிந்து சொல்லுங்கிறான். இப்போ கலிமாவையே புரியாததுனால வந்த விளைவு என்ன? கலிமாவுக்கு முரணான காரியங்களை எல்லாம் கலிமாவை சொல்லிக்கொண்டே செய்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் தான் முஸ்லீம், அது எல்லோருக்கும் தெரியுது. ஆனால் அந்த கலிமாவுடைய அர்த்தம் என்ன, அது நிறைய பேருக்கு தெரியலை. அதனால் வந்த விளைவு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே அதுக்கு முரணான காரியங்கள், அந்த களிமா எதை நிராகரிக்குதோ அதை செய்கிறாங்க, களிமா எதை வலியுறுத்துதோ அதை செய்யாமல் இருக்கிறாங்க. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இரண்டாவது நிபந்தனை, களிமாவுடைய இரண்டாவது நிபந்தனை, அல் கபூல், அதாவது அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். களிமாவுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அறிஞ்சால் மட்டும் பத்தாது, அதை ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்களை பார்க்குறோம், அவங்களும் சொல்லுவாங்க இதே நம்ம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த அரபு வார்த்தையை கூட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க முஸ்லீம்கள் இல்லை, ஆனால் அவங்க முஸ்லீம்கள் இல்லை, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நாம் ஓதுற மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவாங்க, நாம் ஓதுற மாதிரி ஃபலக் சூரா, அன்னா சூரா, இதை எல்லாத்தையும் ஓதுவாங்க. ஆனால் அவங்க முஸ்லீம்கள் இல்லை. ஏன் இல்லை? அவங்க விளங்கி இருக்கிறாங்க கலிமாங்கிறது, இந்த அர்த்தங்கிறது புரிஞ்சிருக்காங்க. ஆனால் அது அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறல, அங்கீகரிக்கவில்லை. அபு தாலிப் மாதிரி, அபு தாலிபுக்கு தெரியாதா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மைதான் என்பது அபு தாலிபுக்கு தெரியாதா? தெரியும். ஃபிரௌனுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொல்கிறான் தெரியுங்கிறான். குரானில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் இருக்கிறானே கொடுங்கோல மன்னன், முஸ்லீம்களுக்கும் மூசா நபிக்கும் பயங்கர தீமைகளை செய்து கொண்டிருந்த ஒரு மன்னன், அவனுக்கு கலிமாவுடைய அர்த்தம் தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இந்த கலிமாவை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அப்படிங்கிறான். அவருடைய உள்ளங்கள் இதை உறுதியாக நம்பியது, நம்பித்தான் அதை அவர்கள் மறுத்தார்கள். இப்ப கலிமாவை அறிந்தால் மட்டும் போதாது, இரண்டாவது வேண்டும், அந்த கலிமாவுடைய கருத்தை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்க வேண்டும், அதை கபூல் செய்ய வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. இல்லை என்றால் அபு தாலிபுக்கு ஏற்பட்ட நிலைமை தான், அவர் முஸ்லீம் இல்லை.
கலிமாவுடைய அர்த்தம் தெரியும். ஆனால் அவர் முஸ்லீம் அல்ல. இன்றைக்கு எத்தனையோ பேர் கலிமாவை அழகாக எடுத்து பேசுகிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இஸ்லாமிய தத்துவங்களை, அல்லாவை பற்றி, அல்லாவுடைய சட்ட திட்டங்களை பற்றி எல்லாம் நம்மை விட அழகான இந்த மொழிகளில், தமிழ் மொழி அழகிய சொற்களை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப ஈர்ப்பாகவும் ரசனையாகவும் ருசியாகவும் பேசுகிறார்கள். எல்லாம் சரி, நீ ஏத்துக்கிட்டியா? அது ஏத்துக்கொண்டாதானே உனக்கு அது பலன் தரும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது எப்படி அவர்களுக்கு பலன் தரும்? அப்ப கலிமா வந்து ஒருவருக்கு பயன் தருவதாக இருந்தால் அதை அறிஞ்சால் மட்டும் போதாது, அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டேன் என்று அறிவிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன, மனசுக்குள்ள வச்சுக்கிறதா, ரகசியமா வச்சுக்கிறதா? இல்லை, அதை பகிரங்கப்படுத்தணும். ஷஹாதா, ஷஹாதானா என்ன, கலிமாவை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். நான் முஸ்லிம், நான் கலிமாவை மொழிந்தவன், அல்லாவை மட்டும்தான் நான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்பதை மனசுல நம்ம நம்புற மாதிரி அதை வெளிப்படையா பகிரங்கமாக நாம உரைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கலிமா நமக்கு பயன் தரும். அப்போதுதான் இந்த கலிமாவை நாம் சொன்னவர்களாக அல்லாவுடைய மார்க்கத்தில் நாம் ஆகுவோம். அப்ப இது இரண்டாவது நிபந்தனை, கலிமாவை ஏற்றுக்கொள்ளணும். மூணாவது நிபந்தனை இருக்கு, மொத்தம் ஏழு நிபந்தனைகள். மூணாவது நிபந்தனை அல் யகீன், உறுதி வேண்டும். என்ன வேண்டும்? உறுதி வேண்டும். ஒரு நேரத்தில் கலிமாவை ஒரு ஆள் அறிஞ்சிட்டாரு, ஏற்றுக்கொண்டு விட்டார், கடைசி வரைக்கும் அந்த கலிமாவில் அவர் உறுதியாக இருக்கணும், அதில் தடம்புரள கூடாது. இந்த மாதிரியான தடுமாற்றம் யார்கிட்ட வரும்? அல்லாஹ் பாதுகாக்கும், நம்மகிட்ட வராது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நாம் அனைவரும் அல்லாஹ்வை உறுதியாக நம்பி இருக்கிறோம், நம்ப வேண்டும். ஆனால் இந்த மாதிரி தடுமாற்றம் யார்கிட்ட வரும்னா, அரைகுறை ஈமான் உள்ளவர்கள், அரைகுறை அல்லாஹ்வை பற்றி இன்னும் தெளிவாக புரியாதவர்கள், அவங்க கிட்ட இந்த தடுமாற்றம் வரும். பல பேரை நம்ம பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பார்த்தோம், அதுக்கு பின்னாடியும் நம்ம பார்க்குறோம், இந்த காலத்திலையும் நம்ம பார்க்குறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் நான் ஏற்றுக்கிறேன், உங்கள் கலிமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிடுவாங்க, கொஞ்ச காலம் மார்க்கத்திலையும் இருப்பாங்க. ஆனால் பிறகு ஏதோ சில காரணங்களால், அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளோ அல்லது ஏதோ சில பிரச்சனைகளால் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி சில மனிதர்கள் நம்ம கண்கூடாவும் பார்த்துருக்குறோம். அப்போ இவங்களுக்கு இந்த கலிமா பயன் தருமா? பயன் தராது. அப்போ உறுதி வேண்டும், கலிமாவை கடைசி வரைக்கும் அந்த கலிமாவுடைய கருத்தில் உறுதியாக நாம் நம்பி செயல்பட வேண்டும், மரணிக்கும் வரை. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருந்தால் நீ சுவனம் சென்று விடுவாய். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப இடையில எல்லாம் கலிமா வேண்டாமா? அந்த அர்த்தம் அல்ல. நீ என்னைக்கு சொல்லி அந்த கலிமாவை சொல்லி முஸ்லிமானிய அன்னையிலிருந்து நீ மௌத்தா போற வரைக்கும் நீ இந்த கலிமாவுடைய கொள்கையிலேயே உறுதியாக இருக்கணும், யக்கீன் உள்ளவனாக இருக்கணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்துறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னமல் முஃமினூன், இவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள். யார் அவர்கள்? அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். சும்மலம் எருத்தாபு, பிறகு அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். இப்போ நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இயல்பான சந்தேகங்கள் வரும், சைத்தான் போடக்கூடிய சந்தேகம், என்ன அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, சிடீன்னு வரும். அப்படி வரும்போது நம்ம தட்டி விட்டுருவோம், அவுது பில்லா, இது சைத்தான் செய்கிற வேலை, யாரெல்லாம் என்னை பாதுகாத்துக்கோ, ஓ மேலே எனக்கு இவன் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம புறக்கணிச்சுட்டா அல்ஹம்துலில்லா. ஆனால் அதனை அந்த சந்தேகத்திலேயே ஊறி போகிறது, அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே செயல்படுவது, தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது இருக்குதே, இது ரொம்ப ஆபத்தானது. ஈமானை, இந்த கலிமாவை நம்மிடமிருந்து இது பறித்து விடும். ஆக நம்மிடத்தில் யக்கீன் என்ற உறுதி வேண்டும், அப்போதுதான் இந்த கலிமா நமக்கு பயன் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய பேர் கலிமா சொன்னாங்க, உறுதி இல்லாதவங்க. அவங்களுக்கு பேர் குர்ஆன் என்ன வைக்கிறது தெரியுமா? முனாஃபிக். இந்த உறுதி இல்லாமல் தடுமாறக்கூடியவர்கள், லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி, இவங்க முஸ்லீம்களாகவும் இருக்க மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் அப்படி தடுமாறி தடுமாறி வருவாங்க. அந்த மாதிரியான நயவஞ்சகர்களிடத்தில் இது மாதிரி ஒரு பலகீனம் இருந்தது, இந்த தடுமாற்றம் இருந்தது. ஆக இது மூன்றாவது நிபந்தனை, உறுதி நம்மிடத்தில் வேண்டும். நான்காவது அஸ்-ஸித்க், உண்மை வேண்டும். கலிமாவை உண்மையாக நம்ம சொல்லணும், நடிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது,
இந்த கலிமாவை சொன்னால் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரு ஆதாயத்துக்காகவோ ஒரு பிரதிபலனுக்காகவோ இந்த கலிமாவை சொன்னால் நிச்சயமாக அந்த கலிமா அவனுக்கு பயன் தரவே தராது. யாருக்கு அந்த கலிமா பயன் தரும்? சிதுக்கம் மின் கல்விஹி. நபிகள் நாயகம் சொல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹை சிதுக்கம் மின் கல்விஹி அவருடைய உள்ளத்தில் உண்மையாக நம்பி சொல்கிறாரோ அவருக்குத்தான் அது பயன் தரும், அவருக்குத்தான் அது பயன் தரும். அப்ப கலிமாவை உண்மையா நம்பி சொல்லணும். வேற எப்படி சொல்லுவாங்க? போலியா யாரு சொல்லுவா? நம்ம சொல்ல மாட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா கலிமாவை சில பேர் சொல்லுவாங்க, ஆனா அவங்க உண்மையா சொல்ல மாட்டாங்க, அவங்க உள்ளத்திலிருந்து அது வராது. அது ஒரு நடிப்புக்காக, ஏதோ ஒரு சில ஆதாயத்துக்காக அந்த கலிமா அவர்கள் சொல்வார்கள். யார் அவங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, மக்கள்ல சில பேர் பேசுறாங்க, நாங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க. வமாஹும் பி மூமினின், அல்லாஹ் சொல்றான் இவன் நான் முஸ்லிம்னு சொன்னாலும் இவன் மூமின் இல்லை, இவன் நடிக்கிறான், உங்களை ஏமாத்துறான், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இவன் இதை சொல்றான், அவன் உள்ளத்திலிருந்து அது வரவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யுஹாதியூன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களை ஏமாற்ற இவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ்வையும் அல்ல ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி கலிமாவை இவன் சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப இந்த மாதிரியான நபிசல்லாஸன் காலத்தில் முனாஃபிக்கின்கள் இருந்தார்கள். இது போன்ற அடிப்படையில் ஒருவர் கலிமாவை சொன்னால் இந்த கலிமாவின் மூலம் அவர் ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கிறார். ஒருவர் கலிமாவிடத்தில் என்ன எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் எதிர்பார்க்கணும். ஆனால் அது போலியாக நடிப்புக்காக அந்த கலிமாவை அவர் சொன்னால் இந்த கலிமா அவருக்கு பயன் தரவே தராது. இது எத்தனாவது நிபந்தனை? நாலாவது நிபந்தனை. ஐந்தாவது நிபந்தனை இஹ்லாஸ், மன தூய்மை வேண்டும். நாம் செய்ய, ஏன்னா அல்லாஹ் அந்த கலிமாவில் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் உன்னை மட்டும் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வை நாம் வணங்கினால் நம்மிடத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்திலும் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இஹ்லாஸ், மன தூய்மை வேண்டும். எது மன தூய்மை? அந்த இபாதத்துகளில் நாம் புகழ்ச்சி எதிர்பார்க்க கூடாது, பதவியை எதிர்பார்க்க கூடாது, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளில் நாம் பேறு புகழை எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டும். இந்த இஹ்லாஸுக்கு முரணான காரியம் ரெண்டு வகையில் இருக்குங்க. ஒன்று, ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு முழுமையாக வேறு ஆதாயத்தை எதிர்பார்த்தா அவன் கலிமாவை விட்டே போயிடுவான், அவன் இஸ்லாத்தை விட்டே போயிடுவான். மார்க்கத்தை விட்டுட்டு முழுசா வேறு பிரதிபலனை எதிர்பார்க்கறது, அவங்க இந்த மார்க்கத்தை விட்டே போயிடுவாங்க. இன்னொன்று இருக்கு, மார்க்கத்தையும் விட மாட்டான், ஆனால் அந்த பிரதிபலனையும் விட மாட்டான், இரண்டையும் பிடித்து கொண்டு சிக்கிக்கிட்டு இருப்பான். இவங்க யாருன்னா சிறிய இணை வைப்புள்ளவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷன் அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான் தொழுக போறான், அவனுடைய ஆரம்ப நீயத்து கரெக்டாக இருக்கு, அவன் கை கட்டி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறான், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, உனக்கு எனக்கு ஓண்டகிட்டிருந்து எனக்கு கூலி வேணும், அதை எதிர்பார்த்து தான் இவன் நின்று தொழுகிறான். ஆரம்பமெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒரு நாலு பேர் பள்ளிவாசலுக்கு வந்தோனையுமே இவன் தொழுகிறத பார்த்தோனையுமே அவனுடைய எண்ணம் மாறுகிறது. அந்த நாலு பேருக்கு முன்னாடி கொஞ்சம் ருக்கு கூட்டுறான், சஜிதாவுடைய நேரத்தை கூட்டுறான், சஜிதாவை நீட்டுறான். எதுக்கு? அல்லாவுக்கு, அல்லாவுக்காக தான் செய்ய வந்தான். வந்துட்டு அந்த நாலு பேர் பார்க்குறாங்கிறதுக்காக இவன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றி அமைக்கிறான். அந்த நாலு பேர் வராட்டினா இந்த மாதிரியான ஒரு வனப்பு அந்த இபாதத்துகளில் இவனிடத்திலே தென்படாது. அப்போ இபாதத்துகள் இன்னும் வேகமாகுது, காரணம் அந்த நாலு பேருக்காக. அப்போ அல்லாவுக்காக செய்ய வந்த அந்த இபாதத், கொஞ்சம் அந்த இபாதத்துடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக அவன் அமைக்கிறான், காரணம் அந்த நாலு பேருக்காக. அப்போ அங்கே இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு வந்து விடுகிறது. இப்போ இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் இந்த கலிமாவை முறிக்கக்கூடிய, கலிமாவை, கலிமாவுடைய பலன்களை நாம் பெறவிடாமல் தடுப்பதற்குரிய தடைகள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஐந்து விஷயங்கள், அல்லாஹ் கலிமாவை அறிய வேண்டும், கலிமாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல கலிமாவை உறுதியுடன் நாம் சொல்ல வேண்டும்,
களிமாவுடைய கருத்திலே நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும். நான்காவது, களிமாவை உண்மையாக நம்பி சொல்ல வேண்டும், போலியாக நாம் நடித்தால் அந்த பலன் நமக்கு கிடைக்காது. ஐந்தாவது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த களிமாவை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும், வேறு புகழ்ச்சியை நாம் எதிர்பார்க்க கூடாது. இன்னும் இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது, அதை இரண்டாவது உரையில் அறிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, களிமா நமக்கு பயன் தர வேண்டுமென்றால் அதனுடைய ஏழு நிபந்தனைகளையும் நாம் பேணி இந்த களிமாவை சொல்ல வேண்டும். அதில் ஆறாவது நிபந்தனை அல் இன்கியார், அதாவது கட்டுப்படுவது, கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல். இதுதான் இஸ்லாம் என்ற வார்த்தையிலும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கட்டுப்பட வேண்டும், என்னென்ன இபாதத்துகளை செய்ய வேண்டும் என அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை, இதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இந்த கலிமாவுடைய ஒரு முக்கியமான அர்த்தம், முக்கியமான ஒரு நிபந்தனை. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நான் கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நான் கட்டுப்பட மாட்டேன், நான் இப்படித்தான் நடப்பேன் என்று ஒருவன் பிடிவாதம் பிடித்தால், கீழ்ப்படிய மறுத்தால், அவன் இந்த களிமாவை விட்டு வெளியேறி விடுவான், இந்த களிமாவை சொன்னவனாக ஆக மாட்டான். அப்ப கட்டுப்படுவது மிக முக்கியம், கீழ்ப்படிவது முக்கியம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபலா வ ரப்பிகலா யுமினூன், நபியே உன் இரட்சகன் மீது சத்தியமாக இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா சஜர பைனஹும், தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளில் உங்களை இவர்கள் நீதிபதியாக ஆக்க வேண்டும். சும்மலா எஜிதூ ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத்த, பிறகு நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே தங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான நெருடலையும் அவர்கள் உணரக்கூடாது. அப்படின்னா என்ன, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய அந்த தீர்ப்பில் கொஞ்சம் கூட நமக்கு நெருடல் வரக்கூடாது, சலனம் வரக்கூடாது, சங்கடம் வரக்கூடாது. நபி சொல்லிட்டாங்களா, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த சட்டத்துக்கு இவர்கள் வை சல்லிமூ தஸ்லீமா, முழுக்க இவர்கள் கட்டுப்படாத வரை, ஒரே அடியாக இவர்கள் கீழ்ப்படியாத வரை இவர்கள் மூமின்களாக ஆக மாட்டார்கள், இறை நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அர்த்தத்தில் குர்ஆன்ல நிறைய இருக்கு, இன்னமா கான கவுலல் மூமினின், இறை நம்பிக்கையாளருடைய சொல் என்னவாக இருக்கும், இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹில் யஹ்கும பைனஹும், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு நீ தீர்ப்பு சொல்வதற்காக அவர்களை நீ அழைத்தால் அவர்களுடைய சொல் என்னவாக இருக்கும் தெரியுமா, ஐ யகூலு சமிஅனா வ அதஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம், அல்லாஹ் சொன்னதை கேட்டுவிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டுவிட்டோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்பதுதான் அவருடைய சொல்லாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல் மிக முக்கியம். ஏழாவது நிபந்தனை அல் மஹப்பா, அதாவது இந்த களிமாவையும் அல்லாஹ்வையும் நாம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாசும், மூன்று விஷயங்கள், மன் குன் நஃபீஹி, அந்த மூன்று விஷயங்கள் ஒருவரிடம் இருந்தால், வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை அவர் பெற்று விடுவார். அந்த மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, ஐ யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைத்தையும் விட அவருக்கு விருப்பத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும், நம்முடைய தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, மனைவியை விட, உலகத்தில் உள்ள அனைவரையும் விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் எனக்கு பெருசு என்ற அளவுக்கு ஒருவர் நேசித்தால்தான் ஈமானுடைய சுவை அவருக்கு தெரியும். இரண்டாவது, ஐ யுஹைபல் மர்அ லா யுஹைபுஹு இல்லா லில்லா, ஒரு மனிதரை அவர் நேசிக்க வேண்டும், அந்த மனிதரை அல்லாஹ்விற்கே தவிர வேறு எதற்காகவும் நேசிக்க கூடாது. அந்த மனிதரை நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்ங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இப்ப அல்ல இந்த கலிமாவை உண்மையிலே சொல்றவங்க யாருன்னா, அல்லாஹ்வை நேசிக்கிறவங்க. அல்லாஹ்வை நேசிக்கிறவங்கனா அல்லாஹ் மட்டும் நேசிச்சுட்டு மூமின்களை பூரா ஒதுக்கிட்டு ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறான்னு வைங்க, என்ன
அல்லா அல்லாங்கிறான், தௌஹீத் தௌஹீத்னு சொல்கிறான், குரான் சொன்னாங்கிறான். ஆனால் முஸ்லீம்கள்ட்ட அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட பேர். முஸ்லீம்களுக்கு முசீபத்தாக இருக்கிறான். முஸ்லீம்களுக்கு மானத்தில் விளையாடுவது, அவருடைய கண்ணியத்தில் கை வைப்பது, இது மாதிரி காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு நானும் அல்லாவை பற்றி பேசுகிறேன், அல்லாவை நோக்கி அழைக்கிறேன், இது மாதிரி வேலையை செஞ்சால் அவன் முஸ்லீமே கிடையாது. அவன் கலிமாவுடைய ஒரு கண்டிஷன், அல்லாவுடைய நம்பிக்கை கொண்ட மூமின்களை நேசிக்க வேண்டும். அப்போ அல்லாவுடைய நேசம் என்றால் அல்லாவை மட்டும் நேசிப்பதல்ல, அந்த அல்லாவை யாராரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களை நம்ம நேசிக்கணும். அல்லாஹு யாராரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு நேசம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி யார் அழைக்கிறாங்களோ அவர்கள் மீது நமக்கு நேசம் வரணும். அது மாதிரி இந்த அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய புத்தகங்கள், நூற்கள், அந்த நூற்கள் மீது நமக்கு நேசம் வரணும். அந்த அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய அறிஞர்கள், அவர்கள் மீது நமக்கு நேசம் வர வேண்டும். இதுவெல்லாம் இந்த கலிமாவுடைய மிக முக்கியமான நிபந்தனை. இதை நாம் கவனத்தில் வைத்து இந்த கலிமாவை புரிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு நோயாளி, கேன்சர் நோயால் அவதிப்படுகிறார். தன்னுடைய நோய்க்கு சிகிச்சைக்காக நம்மிடத்தில் உதவி கேட்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.